came here to party. I'm not gonna lie. So call up somebody, cause I ain't got the time. Nah, nah. I'm feeling myself in the best way. I'm gonna pretend it's my birthday. Got all of my friends going crazy. Hiya, ellarku vanakkam. இன்றைக்கி நம்ம ஹீரோ எலக்ட்ரிக்கல் கம்பெனியோட ஃபோட்டான் மாடல் தாங்க பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து ஹீரோ எலக்ட்ரிக்கலில் என்ஓஎக்ஸ் மாடலும் ஆப்டிமம் மாடலும் நம்ம வந்து ரிவ்யூ போட்டிருக்கோம். ரிவ்யூ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தயவு செஞ்சு போய் பாருங்கள். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இவங்க ஹீரோ கம்பெனியோட ஃப்ளாக்ஷிப் மாடல்னு சொல்கிறாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஹையஸ்ட் ஸ்பீடு இதில் தாங்க இருக்குது. ஹீரோ எலக்ட்ரிக்கல் வண்டியில் வந்து இதுதான் ஹையஸ்ட் ஸ்பீடு, 55 வரைக்கும் போகும் ஸ்பீடு. இதில் மோட் ஆப்ஷன்ஸு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா லோ மோடுங்கிறது வந்து லோ மைலேஜ், ஹை மோடுங்கிறது ஹை மைலேஜ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது ஹை மைலேஜில் போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 45 ஸ்பீட் கொடுக்கும், லோ மைலேஜ் போட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து 55 வரைக்கும் கொடுக்கும். இப்போ இது வந்து நம்ம வந்து இந்த மாடல் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இது ஆல்ரெடி என்கிட்ட இந்த வண்டி இருக்குது, அரௌண்ட் 10,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 9,648 அந்த ரேஞ்ச் ஓடி இருக்கு. இது வரைக்கும் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம், என்ன அட்வான்டேஜுங்கிறதும் பார்ப்போம். ஏன் இந்த மாடல் வந்து யூனிக்காக இருக்குன்னா அதோடய டிசைன் தாங்க. டிசைன் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து டைலைட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து இண்டிகேட்டராக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு யூனிக்கான ஃபியூச்சர்ஸாக இருக்கும். இப்போ பாக்கி அதர்ஸ் இப்போ மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோலேயே வந்து நிறையா மாடல்ஸ் இருக்குது, இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பேட்டரி கொஞ்சம் தெரியுது, இது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக நமக்கு வெளிலேருந்து பார்க்கும்போது நல்லா தெரியுது. ரெண்டு சைடுமே ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க, டிஸ்க் பிரேக் கொடுக்கல. அதே மாதிரி ஸ்பேஸ் வந்து நல்லா உள்ளே வந்து ஸ்பேசஸாக இருக்குது. பட்டு இருந்தாலும் சிங்கிள் பேட்டரியை கொடுத்தது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜுங்க. இது வந்து மைலேஜ் பார்த்தீங்கன்னா 108 பர் சார்ஜர் சொல்கிறாங்க. ரியாலிட்டியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 70-80 கிலோமீட்டர் கொடுக்கும், அதுக்கு மேலே கொடுக்காது. 70-80 கிலோமீட்டர் உங்களுக்கு கொடுக்கும். ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்கப் வந்து நார்மல் பெட்ரோல் பைக் பிக்கப் எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பிக்கப் இருக்கும். அதே மாதிரி எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க, 10-inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்ரி உங்களுக்கு வந்து நல்ல கெப்பாசிட்டி இருக்குங்க. அந்த பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1200 வாட்ஸ். இப்போ அதுவே ஹீரோ ஆப்டிமா பார்த்தீங்கன்னா 550 வாட்ஸு, என்ஓஎக்ஸில் பார்த்தீங்கன்னா 650 வாட்ஸு, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்வான்டேஜ் இந்த வண்டியில் வந்து ஒரு மோட்ரு வந்து ஹெவி மோட்டர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு குயிக் ஆக்சலரேஷன் இருக்கும். இந்த ஆக்சலரேஷன் நீங்கள் வேறு எந்த மாடல் பார்த்தீங்கன்னா லைக் ஆம்பையரில் இருக்க மேக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆக்சலரேஷன் கொடுக்காது. ஸோ அதுவும் சிங்கிள் பேட்டரி தான் அது. ஸோ அதுவும் இது ஒரே மாதிரி இருக்காது. இது வந்து நார்மல் பெட்ரோல் பைக் இருக்கு இல்லையா, ஸோ 150cc 160cc அந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்குள்ளே யூனிக்கான அந்த ஆக்சிலரேஷன் வந்து குயிக் ஆக்சிலரேஷன் இருக்குது. அதேமாதிரி கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் எல்லா வெஹிக்கல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் ஹைட் வந்து காலை வச்சோம்னா, ஹைட்டான பர்சன்ட் காலை வச்சோம்னா கொஞ்சம் மேலே தூக்குனாப்பில் இருக்கும், அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வந்து ஜனவரி மாதம் இந்த வண்டி எடுத்தது. ஸோ அந்த பிளாக் கலர் வண்டி வந்து ஜனவரி மாதம் வண்டி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து வெரி வெரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் சிட்டி யூஸ்க்கு வெரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். லாங் டிரைவ் போனீங்கன்னா லாங் டிரைவுக்கு எப்போ இருந்தாலும் ஸ்கூட்டர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒத்து வராது. ஸோ சிட்டி ஸ்பீட்னால் ஒரு நீங்கள் 45 போகிறீங்க, உள்ளே வந்து நீங்கள் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், அஃபோர்டபுளாகவும் இருக்கும், உங்களுக்கு பெட்ரோல் செலவும் கிடையாது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இதில். அதேமாதிரி ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன், ஒரு 40-45 கிலோமீட்டர் இல்லை 50 கிலோமீட்டர் அப்படி இருக்கிற ஒரு ஏரியா, பக்கத்தில் உள்ள ஏரியாக்ஸ்லாம் போகிறதுக்கு டெஃபினட்டாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து அட்வான்டேஜே இதோட மாடல் தாங்க. யூனிக்கான மாடலு. கலர்ஸ் வந்து 2 வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இந்த சாக்லேட் கலர் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் தான் நம்ம வண்டி, அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ரெண்டு கலர் தான் இதில் வருது. முன்னாடி வந்து ப்ளூ கலர்லாம் கொடுத்துருந்தாங்க, இப்போ அந்த ப்ளூ கலர்லாம் வரதில்லை, இப்போ ரெண்டே கலரில் தான் வருது. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதோட மாடல் தாங்க. அந்த யூனிக்கான அந்த ரவுண்ட் டைப்பு ஹெட்லைட் வந்து மற்ற வண்டியோட இது கொஞ்சம் கம்பேர் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். அதே மாதிரி பெயிண்டிங் ஃபினிஷிங்கு பிளாஸ்டிக்கு, எஸ்பெஷலி வந்து பிளாஸ்டிக் சரியில்லை, ஹீரோ எலக்ட்ரிக்கில் வந்து பிளாஸ்டிக் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பொதுவான ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது.
ஆனால் இந்த மாடலில் யாரும் கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாது. பிளாஸ்டிக்ஸை பற்றியோ இல்லை குவாலிட்டியை பற்றியோ, லைட் இஷ்யூஸு இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. நான் வந்து 10,000 கிலோமீட்டர் வந்து ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், சிங்கிள் ருபீஸு நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணலை. அதாவது ரிப்பேரிங்க்கு ஒரு பிரேக் ஷூ மாற்றினதோ இல்லை ஹெட்லைட் மாற்றினேன் இல்லை சுவிட்ச் மாற்றினேன் இல்லை பஞ்சர் போட்டேன், எதுவுமே பண்ணலை இது வரைக்கும். இது வரைக்கும் சிங்கிள் ருபீஸ் நான் செலவு பண்ணல. இன்னி வரைக்கும் நல்லா தான் ஓடிக்கிட்டுருக்கு. ஸோ ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் ஒரு பெட்ரோல் பைக் அப்படின்னா, இது வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். டெஃபினட்டாக இது வந்து நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தாங்க இருக்குது. இந்த மாடல் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அண்டர்ரேட்டர் தான் சொல்லுவேன். ஸோ எல்லா மாடலும் ஆப்டிமா வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறதுக்கு காரணம் அதோட ரேஞ்சு. ஸோ அந்த ரேஞ்ச் வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக 60 to 70 to 80 கிலோமீட்டருங்கிறது ரேஞ்சு. ஏன்னா எனக்கு வந்து 90 கொடுத்துருக்கு, பட் ஆவரேஜாக நான் சொல்கிறேன் ஒரு 80 கிலோமீட்டர் கொடுக்கும். ஏன்னா உங்களோட வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா மேபி கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்குறவங்களுக்கும் சான்சஸ் இருக்குது. இன்னொரு ஃப்ரெண்டு இதே கலரு பிளாக் கலர் தான் வச்சுருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா ஆர்டிஓ போகிறதுக்கு கிட்டத்தட்ட அப் அண்ட் டவுன் வந்து 105 கிலோமீட்டர் அவங்களுக்கு. அவர் வந்து போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்னே வந்துட்டார். ஸோ அவங்க சொல்கிறது வந்து 108 கிலோமீட்டர் தான் சார்ஜஸ்ஸு. சில வண்டி வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மைலேஜ் கொடுக்குது. அவங்க போனது நார்மல் ஸ்பீடில் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் சொன்னார் எனக்கு 105 கிலோமீட்டர் வந்து கொடுத்துச்சு, வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி தான் வந்து நின்றுது. ஸோ எங்கேயும் சார்ஜிங் எதுவும் போடலை. ஸோ ஆர்டிஓ போயிட்டு நாங்கள் திரும்பியே வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ கிலோமீட்டர் வந்து இது வந்து நல்லா தான் கொடுக்குது. இன்னொன்று பெரிய இது வந்து மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பேட்ரி வந்து நம்ம வெளியிலேருந்து பார்த்தா கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியுது. ஏன்னா பேட்ரி நம்ம வெளியிலேருந்து பார்த்தாலே நல்லா தெரியுது. ஸோ க்ளோஸ்டு சர்க்கஸ் க்ளோஸ்டாக அது வந்து பண்ணி அவங்க உள்ளே வைக்கலை. இது ஒரு வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், என்னடா அது இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம் நம்ம அந்த அளவுக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் மேபி நான் விசாரித்த அளவுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு ஏர் சர்க்குலேஷன் பர்பஸ்க்கு தான் அதை வச்சுருக்காங்க, அதனால தான் இப்படி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுவே ஒரு டியூல் பேட்ரி, இந்த பேட்ரி இந்த வண்டியில் வந்து டியூல் பேட்ரி போட்டால் ஒரு போட்டுட்டு ஒரு 1 lakh இந்த வண்டியை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இது ஒரு வந்து நல்ல ஆப்ஷன்ஸாக வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா இது ஒரு பெஸ்ட் மாடல் என்னை பொறுத்த வரைக்கும். இத்தனை கிலோமீட்டர் ஓட்டியும் எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. டிஸ்பிளேஸும் ரொம்ப பேசிக் எல்சிடி டிஸ்பிளேஸ் கொடுத்துருக்கிறதுனால அதில் வேறு எதுவும் ஆப்ஷன்ஸோ இல்லை க்ரூஸ் கண்ட்ரோலோ இல்லை வந்து ரிவர்ஸ் அது மாதிரிலாம் தேவைப்படாது. பட் இருந்தாலும் இது ஒரு கொடுத்துருந்தா மேபி ஹைவேஸில் யூஸ் பண்ண போது நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் டெஃபினட்டாக யூஸ் ஆகும். நம்ம கை எடுத்துட்டு ஏதாச்சும் ரொம்ப கையை வலிக்குதுன்னா கூட நம்ம கையெடுத்தால் கூட ஸ்பீட்ஸ் குறையாது இல்லையா. ஸோ அது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இதில் இல்லை, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதே மாதிரி பூட் ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு ஒரு லைட் கொடுத்துருக்கலாம், ஒரு எல்இடி லைட் கொடுத்துருந்தா நைட் டைம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்பேசிஸாக இருக்குது, அதில் நீங்கள் வந்து எந்த பொருள் வேணால் வச்சுக்கலாம். மேபி இது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபியூச்சர்ஸில் மேபி டியூவல் பேட்டரியாக தான் இது வரும். ஃபோட்டானை பொறுத்த வரைக்கும் டியூவல் பேட்டரியாக தான் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, சிங்கிள் பேட்டரியாக வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்சிடிக்கு பதிலாக எல்இடி அந்த மாதிரி டிஸ்பிளேஸுக்கு வரத்துக்கு சான்சஸ் அதிகம். ஸோ ஃபியூச்சர்ஸில் பார்ப்போம். ஏன்னா நம்ம இப்போ ஜனவரி எடுத்து இப்போ ஆல்மோஸ்ட் 1 ஆக போகுது. ஸோ இந்த 1 நமக்கு வந்து இவ்வளோ கிலோமீட்டர் ஓடியும் இந்த இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கிறதே பெரிய விஷயம் தான். நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல, பட் இருந்தாலும் அது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னு தான் சொல்லுவேன். மைலேஜ் வைஸ்மே நான் வந்து 108 ஒரு 70-80 கொடுக்கும் அப்படின்னு மைண்ட் செட் இருந்ததுனாலையும் ஒரு காரணம். ஸோ அது அதுக்கு மேலே நான் எதிர்பார்க்கலை. ஸோ சிட்டிக்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அப் அண்ட் டவுன் வந்து ஒரு 50 to 40 kilometers தான் யூஸ் பண்ண போகிறோன்றதுனால அது எனக்கு ஒரு பெருசு பெரிய ஒரு பேர்டனாக தெரியலை. ஸோ மேபி கொஞ்சம் லாங்கெலாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மேபி ஆப்டிமா ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா ஹைட்டான உள்ள பர்சன்ஸ்க்கு, கொஞ்சம் மாடர்னாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஹீரோ கம்பெனியில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது டெஃபினட்டாக யூஸ் ஆகும். பேட்ரி பார்த்திங்கன்னா 72 voltage 26 AH. 26 AH இவ்வளோ மைலேஜ் கொடுக்கிறது பெரிய விஷயந்தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிமாவில் வந்து 30-60 AH வந்து பேட்ரி இருக்குது. பட் ஆனால் அது வந்து ஒரு 100-120 kilometers கொடுக்கும். ஆனால் இது பாருங்கள் 26 AH தான், அதில் பாதி கூட இல்லை. ஆனால் 70-80 kilometers வந்து கொடுக்குது அப்படின்னா உங்களுக்கு அது பெரிய விஷயந்தான்.
அதே மாதிரி வாரண்டி நீங்கள் வந்து எப்போதுமே ஒரு கன்சல்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாரண்டியில் வந்து இதில் கிலோமீட்டர் கிடையாது. இப்போ நான் பாருங்கள், 10,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன், ஆனால் 1 இயர் கூட ஆகலை, ஒரு 2 மந்த்ஸ் இருக்குன்னு 1 இயர் ஆகிறதுக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு 20,000 கிலோமீட்டருங்கிறது 2 இயர்ஸில் எல்லாருமே ஃபினிஷ் பண்ணிடலாம் ஈஸியாக. அப்போ மற்ற பிராண்டட் பார்த்தீங்கன்னா 20,000 சொல்லுவாங்க கிலோமீட்டர், 20,000 ஆர் 3 இயர்ஸ் சொல்லுவாங்க. 20,000 முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வாரண்டி ஃபினிஷ் ஆகிடுச்சு. இல்லை அப்படின்னா நம்ம வந்து அகெயின் ஒரு அமௌண்ட் கொடுத்து ஒரு 4,000 இல்லை 3,500 அந்த மாதிரி நம்ம கொடுத்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து கிலோமீட்டர் கொடுத்துருவாங்க, 40,000 கொடுத்துருவாங்க. ஸோ 40,000 ஆர் 5 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டெஃபினட்டாக 5 இயர்ஸ் 40,000 கண்டிப்பாக பத்தாது. உங்களுக்கு வந்து 3-4 இயர்ஸ்லேயே அது வந்து உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக அது முடிஞ்சிடும். ஸோ இதில் வந்து ஒரு வாரண்டியும் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், ஷோரூம் வந்து வேதாரணியா திருத்துறைப்பூண்டியில் உள்ளவங்களுக்கு இருந்தீங்க அப்படின்னா திருத்துறைப்பூண்டி ஷோரூமில் தான் நம்ம அந்த வண்டி எடுத்து செக் பண்ணோம். ஸோ அங்கே போய் பாருங்கள், வண்டி போய் நேராக பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. தேங்க்யூ.